அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பர்ஸ் மிஷன் குஃபர் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸும் டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஐஎன்எம் கிளாஸஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th புக்ல 9th லெசன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதேச இயக்கம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. இப்போ தமிழ்நாட்டோட எதிர்மனை. ஸோ சுதேச இயக்கம் அப்படிங்கிற முதலே சொல்லிட்டோம். ஸோ 1905 உருவானது இந்து முஸ்லிமோட பிரச்சனையா உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதோட எதிர்வினை என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத இதில் பார்க்கணும். ஸோ வஉசி, சக்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்யா எங்க இருப்பாங்க, ஆர்யா பாஷம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை சொல்லுவோம். சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த தலைவர்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமா ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இவங்களுடைய, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சுதந்திரம் கிடைச்சே ஆகணுங்கிறதுக்காக போராடி இவங்களுடைய உண்மையான விளைவுகளை நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா அதிகமான பொதுக்கூட்டங்கள் இவங்க மூலமா நடத்தப்பட்டுச்சு. அந்த பொதுக்கூட்டங்கள் இவங்க கலந்துட்டாங்க. அப்படி பொதுக்கூட்டங்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மக்களுடைய பாட்ராட்டசம தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி தூண்டுறதுக்கு திராவிட மொழிகள், திராவிட மொழிகள்னா உள்ளூர் மொழிகள், அவங்களுடைய வட்டார மொழிகளை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம கவிதைகள், பாடல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா ஒவ்வொருத்தவங்களுடைய நாட்டு பற்றியும் தூண்டுதலா செஞ்சாங்க. ஸோ மக்களுடைய நாட்டுப்பற்றுணர்களை தட்டி எழுப்பதில் சுப்பிரமணிய பாரதியோட தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவை. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடல்கள் மூலியமா வந்து ஒரு மக்களுடைய நாட்டுப்பற்றை உருவாக்கி அவங்கள போராட வைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது மூலியமா தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சுப்பிரமணிய பாரதியோட தேசிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட சுதந்திர தாகத்தையும் வந்து தட்டி எழுப்பக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு நிறைய இதழ்களை பணியாற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்தியா, விஜயா, சுதேசமித்ரன், இந்த மாதிரியான மொழி, இந்த மாதிரியான பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே வந்து பாரதியார் பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சுதேச கருத்துக்களையுமே வந்து ஒவ்வொரு பத்திரிகைகளையும் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது மூலயமா ஒவ்வொரு மக்களுடைய நாட்டு பற்றியுமே வந்து ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பரப்புரை செய்யறதுக்கு பல இதழ்கள் தோன்றுச்சு. சுதேசமித்ரன், இந்தியா ஆகிய இரண்டு முக்கிய இதழ்கள். ஸோ இந்த ரெண்டு முக்கிய இதழ்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய சமய பரப்புகளுக்காகவும், அதாவது அவங்களுடைய கருத்துக்களை வந்து பரப்புறதுக்காகவும், சுதேச கருத்துக்களை பரப்புறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த ரெண்டு பத்திரிகைகள் இருந்தது. ஸோ தீவிர தேசியவாத தலைவர்கள், ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் மிதவாத தேசியவாத தலைவர்கள், நம்மளுடைய இந்த பாக்ஸ்ல பார்த்துருப்போல சி டி ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, நடேசன், இவங்களுமே, நடேசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருமே வந்து சபைகளை உருவாக்குனவர். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய மிதவாத நடவடிக்கைகள் ஆரம்பத்துல அவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது மக்களுடைய போக்கும் போக போக அவங்க தீவிரவாதிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தீவிரவாதிகளா யாரு, தீவிர தேசிய தலைவர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபின் சந்திரபால் இவருடைய கருத்துக்களை ஈர்க்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் நம்மளுடைய வஉசி, சுப்பிரமணிய சிவா, இங்க மேல் இருக்கவங்க எல்லாத்துலயுமே சக்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாருமே தீவிர தேசியவாத கருத்துக்கள் மூலயமா ஆளப்பட்டவர்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளோட சென்னையில பிபின் சந்திரபால் அப்போ வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. ஸோ பிபின் சந்திரபால் ஆல்ரெடியே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரேட்டர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுதந்திரங்களை தாக்குறதுக்கான நிறைய சொற்பொழிவுகள் அவர் நடக்கும். ஸோ அவர் மூலியமா நிறைய இளைஞர்கள் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சொற்பொழிவுகள் வந்து இளைஞர்களை கவருது. யாரோடது? பிபின் சந்திரபாலோடது. சுதேச இயக்கத்துல மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். ஸோ இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மாணவர்களும் இளைஞர்களுமே அதிகமா பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ சுதேச இயக்கங்கள் மூலமா நம்ம எய்த்லயே பார்த்துருப்போம், சுதேச இயக்கத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அது யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த, சென்னை நாட்டை சேர்ந்த வஉசி அவர்களால தான் நியமிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். அப்போ சுதேசிய வந்து முதல் முதல்ல முன்னெடுத்து சேர்ந்து ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு மாறுச்சு அப்படின்னா, அதுக்கான முக்கிய விஷயமும் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்துல இருக்கு. ஸோ வஉசி அவர்களால் தொடங்கப்பட்டது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இவர் காலியா, லாவோ அப்படிங்கக்கூடிய ரெண்டு கப்பல்களை வாங்கியிருந்தாரு. இந்த ரெண்டு கப்பல்களையுமே வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடையில முதல் முதல்ல சுதேசி கப்பல்கள் மூலியமா அவங்க வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயமும் பிரிட்டிஷருக்கு ஒரு பெரிய இடியா இருந்துச்சு. ஸோ பேசிக்கா அவங்க சுதேசி அப்படிங்கக்கூடிய இயக்கம் தொடங்கும் போது பெருசா எதையுமே கண்டுக்கல. மக்கள் ஏதோ நான் அவங்களோட போராட்டம் போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ அவங்க சீவேஸ்ல அவங்களுடைய கடல் பயணம் மேற்கொண்டு அவங்களோட ட்ரேடிங்ல வழிநிறுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஸோ நம்மள ஓவர்ரூல் பண்றாங்க ஒரு டென்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள அதிகமா வர ஆரம்பிக்குது. ஸோ இதான் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ரெண்டு கப்பல்களை தான் வந்து வஉசியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கார்ட்டூனா வரைஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ திருநெல்வேலி எழுச்சி,
திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா, ரொம்ப முக்கியமா அங்க திருநெல்வேலியிலிருந்து நூற்பாலைகளுடைய ப்ராப்ளமா இருக்கட்டும், தொழிலாளர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்காக போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. சோ நம்மளுக்கு வந்து காந்தி அகிம்சை முறையில போராட்டம் செய்யுங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி நம்மளோட தமிழ்நாட்டுல ஒரு மிக்சர்டா இருந்துச்சு. அகிம்சை வழிகளையும் நிறைய நம்ம போராட்டங்கள் நடத்தியிருந்தோம், அட் த சேம் டைம் தீவிரவாத இயக்கங்கள் மூலியமாவும் நிறைய போராட்டங்கள் நம்ம நடத்திட்டு இருந்தோம். அப்படி திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியில ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்ஸ், திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னு சொல்றது. சோ திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுறதுக்கு யாரு முக்கியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய கோரல் நிறுவனத்தின் மூலமா ஒரு வேலை நிறுத்தம் நடந்துச்சு. கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றாங்க 1908. இங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமா அவங்களோட டைமை மீறி ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை வாங்கினாலும் அவங்களுக்கான ஊதியம் ரொம்ப கம்மியான நிலையில தான் கொடுக்கப்பட்டாங்க. சோ இதுக்காக வவுசியும் நம்மளோட சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1908, அதாவது ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு இவங்க தலைமையேற்றாங்க. இந்த வேலை நிறுத்தம் நடத்துங்க, இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்த மூலமா நம்மளுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மூலமா இனிஷியேட் பண்ணுவாங்க. சோ இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே டைம்ல தான் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். சோ பிபின் சந்திரபாலோட கருத்துக்களை ஈர்க்கப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே, கரெக்டா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு விடுதலை நாளா அறிவிக்கிறாங்க, அதுக்காகவும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யறாங்க. சோ ஆல்ரெடி நம்ம சுதேச நிறுவனத்தின் மூலியமா கப்பல் வெளிவிட்டதும் பிரிட்டிஷாருக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான சென்னையில இருந்து அதிகமான சென்னை மாகாணத்துல இருந்து பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஐரோப்பியர்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு நூற்பாலையில இருந்துமே நம்ம வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கிறோம், போராட்டங்களை தொடங்குறோம். எல்லாத்தையும் தாண்டி பிபின் சந்திரபாலுடைய விடுதலையை வந்து நம்ம விடுதலை நாளா அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போது, இதனால பிரிட்டிஷருக்கு இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை அடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. சோ இதை ஸ்டாப் பண்ணும், அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வவுசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்யறாங்க. அப்ப தலைவர்கள் இருவரும் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு, எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு எதிராக செய்யறீங்க எல்லாமே ஒரு ரீசன், இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா வந்து இந்த கூட்டம் நடந்ததுனால அதை பேஸ் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அரச துரோக குற்றம் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வவுசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மக்களுடைய போராட்டங்கள் மூலியமாவும் அவங்களுடைய முக்கியத்துவத்தின் காரணமாகவும் இவங்களுடைய தண்டனையோட அளவு வந்து குறைக்கப்படுது. சோ இந்த ரெண்டு இவங்களுடைய மக்கள் செல்வாக்குங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்குமே அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறது மூலமா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய அரெஸ்ட் வாரண்ட், அந்த அரெஸ்டோட செய்தி வந்து உலகம் அது மக்கள் எல்லாத்துக்குமே பரவ தெரிஞ்சதுக்கு அப்புறம் கலகம் நடக்க ஆரம்பிக்குது. சோ காவல் நிலையங்களா இருக்கட்டும், நீதிமன்றங்களா இருக்கட்டும், நகராட்சி அலுவலர்களா இருக்கட்டும், எல்லா பக்கமே வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இது மூலயமா மக்கள் பகிரங்கமா தாக்கப்படுறாங்க. அப்ப வவுசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிழுக்க வைக்கப்பட்டார். இதனாலதான் இவருடைய பேர் என்னவா மாறுச்சு அப்படின்னா, செக்கிழுத்த செம்மல் விஓசி, அதாவது வவுசி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேரு மாத்தப்பட்டுச்சு. ஓகேவா? செக்கிழுக்கு வைக்கப்பட்டார். சிறையில செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இவருக்காக இருக்கு. இந்த சிறை தண்டனை தவிர்க்கிறதுக்காக சுப்பிரமணிய பாரதி, சோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியம், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. பாரதி கிட்ட இருந்தா என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடுறாரு. சோ ரொம்ப பேசிக், பாண்டிச்சேரிக்கு ஏன் போகணும், பாண்டிச்சேரி போயிட்டோம் அப்படின்னா நம்மள யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட அகேன் 8th book எடுத்துக்கலாம். சோ 8th book பார்த்தோம் அப்படின்னா, பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் நடுவில் தான் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். சோ பிரெஞ்சு எங்களோட ஆதிக்கத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நம்ம ஐலாஷ பில்லோட நடவடிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறோம், டியூப்ளேல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார், அதோட இதோட தொடர்ச்சி. என்ன சொல்லியிருப்பாங்க கடைசியில் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒப்பந்தம் நடத்தியிருப்பாங்க, உன்னோட ரூல்குள்ள நான் வரமாட்டேன், என்னோட ஏரியாக்குள்ள நீ வராத அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரூலிங் ஏரியாஸ பிரிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே ஆப்வியஸா பிரெஞ்சு எங்கெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நாடுகளுக்கு தப்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸால பிரெஞ்சு பீப்புளுக்குள்ள வந்து பிரெஞ்சோட ஆதிக்கத்துல வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கோ இல்லை பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுதான் வந்து முதல் முதல்ல பாரதியார் இனிஷியேட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா நடத்தக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள்ல நிறைய பேர்களுடைய ஒரு இஷ்யூஸ் மூலியமா எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை மாவட்டத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்மிடியட்டா அவங்க பிரெஞ்சுக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போகிறதுக்கான நிலைமைக்கு வராங்க. ஸோ அப்படி தலைமறைவா இருந்து அங்கிருந்து சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கருத்துக்களையா இருக்கட்டும், செய்தித்தாள்களையா இருக்கட்டும், அவங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும், துண்டு பிரசுரங்கள் மூலியமாகவும் எல்லாத்துக்குமே வந்து இவங்க நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது சென்னை மாகாணத்துக்குள்ள அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புகலிடமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யார் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரவிந்த் கோஷ், வி வி சுப்பிரமணியனார், இவங்களுமே வந்து தீவிரவாதிகளா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவர் வந்து அங்க போய் கடைசியில சாமியாரா மாறிட்டாரு, அவர் வந்து மாறி இறந்தார் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம பார்த்திருப்போம். மடங்களை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இவங்க எல்லாருமே பாரதியார் பின்பற்றி இவங்களும் பாண்டிச்சேரிக்கு வந்து தப்பி போகிறதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க.
ஸோ தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள். ஸோ இவங்களுடைய என்னென்ன மாதிரியான புரட்சிகர தேசியவாதிகள் இருந்தாங்க, இவங்களோட செயல்பாடுகள்லாம் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பாண்டிச்சேரி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சேஃபர் சைடாக ஒரு மாறிடுச்சு. எதனால அங்கே வந்து ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன ஆனாலும் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்து அவங்களுடைய சர்ச் வாரன்ஸ் எதுவுமே அவங்க பண்ணுறது இல்லைங்கிற விஷயம் கிளாரிஃபை ஆயிடுச்சு. அதனால புரட்சிகர தேசியவாதிகள் எல்லாருமே புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டன்ல இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும் பாரிஸ்லயும் கொடுக்கப்பட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தா, அதனால என்னாச்சுன்னா பிரெஞ்சு தான் அவங்களுக்கான ஒரு சேஃபர் சைடா போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே, இவங்களை எப்படி அப்போஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், போர் பயிற்சிகள் எல்லாமே லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும் பாரிஸ்லயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி வந்து நம்ம புரட்சியில் ஈடுபடணும், என்ன மாதிரியான புரட்சிகள் செய்யணும், துப்பாக்கி சுடுதல்ல இருந்து எல்லா மாதிரியான ஒரு போருக்கான ஒரு தயாரிப்பு தயார் செஞ்சுட்டு இருந்ததுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹவுஸ்ல அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதுல யாரு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்பிடி ஆச்சர்யா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்க எல்லாருமே வந்து இந்த இந்தியா ஹவுஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்கள ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களா இருக்காங்க. ஸோ புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரி இதுதான் நான் சொல்ல வந்திருந்தேன். அப்போ என்ன சொன்னா, பாண்டிச்சேரியில் அவங்க போய் சேஃப் ஆயிட்டாங்க, இதனால என்ன பண்றாங்க, எங்களுடைய புரட்சிகர கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாண்டிச்சேரியிலிருந்து நம்மளுக்கு இங்கே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட செய்திகள் மூலியமாகவும் நூல்கள் மூலியமாகவும் பாடல்கள் மூலியமாகவும் துண்டு பிரசுரங்கள் மூலியமாகவும் அங்கிருந்து இங்கே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சென்னையில விநியோகம் செய்யறாங்க. புரட்சிவாத தேசியவாதிகள் தேசிய இதழ்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தது. ஏன் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருந்தது, பத்திரிகை சட்டம் இருந்துச்சு, ஸோ வாய்ப்பூட்டு சட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள் மூலியமா என்னாக ஆரம்பிக்குதுன்னா, மக்களால இங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளிவிடுறதுக்கே அவங்களால முடியாம இருந்துச்சு. இப்படி இருக்க ஒரு கட்டத்துல அங்கிருந்து, அதாவது பாண்டிச்சேரி நம்மளுக்கு சேஃபான ஏரியா ஆயிட்டோம், அப்ப அங்கிருந்து நம்மளுக்கு அனுப்புறதுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. எப்படியாவது மக்கள் கிட்ட இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறியா இருக்காங்க. ஸோ இதுல ஆஷ் கொலை, ஸோ ஆஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஐரோப்பிய அதிகாரி வந்து எப்படி தாக்குறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுடைய புரட்சிகர கருத்துக்களை அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவரோட சேர்ந்து சிலருமே வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க. சரி, இன்னொன்னு சொல்லிடுறேன், பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது ரெண்டு இருந்துச்சு. ஒன்னு வந்து யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்குனது, இன்னொன்னு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சுப்பிரமணிய சிவா உருவாக்குனது. ஸோ இவருமே பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி இருந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே, ஒரே பேர்ல ரெண்டு பேருமே அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க, ஆனா வேற வேற அமைப்புகள். ஓகேவா, ஸோ 1904 இவர் பாரத மாதா சங்கம் உருவாக்கியிருப்பார், 1908 சம்வேர் ஆர் தி அதர் அந்த டைம்ல வந்து சுப்பிரமணிய சிவா பாரத மாதா சங்கம் அப்படிங்கறத உருவாக்கியிருப்பார். ஓகேவா, ஸோ இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பு உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கில அதிகாரிகளை கொல்லணும் அப்படிங்கறது மூலியமா நாட்டுப்பற்ற உருவாக்குறது. என்ன பண்றாங்க, டைரக்டா அப்போஸ் பண்றாங்க, அகிம்சை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடுதல் தெரியும், ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி நக்சலைட்ஸா உருவாக ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். சோ நக்சலைஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிற்காலத்தில் தப்பா பார்க்கப்பட்டாங்க, ஆனா அவங்களுடைய மக்களுக்காக உண்மையா போராடினவங்க தான் நம்ம நக்சலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்படி பார்க்கும்போது தன்னுடைய உயிரையும் கொண்டுகிட்டு யார் நம்மளுக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்களையும் கொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை இவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய அதிகாரிகளை கொள்றது மூலியமா மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டணும் அப்படிங்கறத இது ஒரு முக்கியமான விஷயம். சோ இது மூலியமா ஒருத்தர் தூண்டப்படுறாரு, அவர் கொள்றாரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1911 June 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், அப்போ திருநெல்வேலி கலெக்டரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, WDE ஆஷ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார். ஓகே, ராபர்ட் WDE ஆஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, மணியாச்சி ரயில் சந்திப்புல வந்து சுட்டு கொள்றாரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாஞ்சிநாதன் அப்படிங்கக்கூடிய. ஓகேவா, சோ வாஞ்சிநாதன் என்ன பண்றாருன்னா, இந்த பாரத மத சங்கம்ல உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷர் இவர் என்ன பண்றாரு, ஆஷ் அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டுட்டாரு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணியாச்சி ரயில் சந்திப்பு. ஓகேவா, சோ மணியாச்சி ரயில் ஜங்ஷன்ல வந்து இவரை சுட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சுட்டு தன்னை தானே சுட்டுட்டாரு. இவங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய கொள்கைகள், நோக்கங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஆனா தன்னை இழந்துகிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தின் மூலியமா என்ன பண்றாங்க, இவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையான விஷயங்களை சொல்றதுக்கு அவங்க தடைப்படல. அவங்க இவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மக்களை போய் ப்ராப்பரா சென்று சேரல. இவங்க எல்லாம் தற்கொலை படைகளா மாற ஆரம்பிக்கிறாங்க, தன்னை கொண்டுகிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களை கொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. சோ இதனால இவங்க என்ன கருத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த தாண்டி இவங்க தன்னைத்தானே சூசைட் பண்ணிருக்காங்கிற விஷயம் தான் மக்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. சோ இவங்கெல்லாம் இன்னுமே அதிகமான நாட்டுப்பற்று மிக்கவர்கள், ஆனா அவங்களுடைய தன்மையும் அவங்களுடைய திறமையும் தப்பான வழிகளில் நடத்தப்படக்கூடியதா ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ அப்படிதான் வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆஷ் அப்படிங்கிறத சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுட்டாரு.
அன்னிப்பசன் தம்மியாரும் தன்னாட்சியகம். ஸோ அன்னிப்பசன் தம்மியார் எப்படி வராங்க, இவங்களோட தன்னாட்சியகம் என்னமோ உருவாகுது. ஸோ இது எல்லாமே நம்ம 8 லெசன்ல பார்த்திருந்தோம். ஸோ 1916 முதல்ல திலகரும் அன்னிப்பசன் தம்மியாரும் தன்னாட்சியகம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அன்னிப்பசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயர்லாந்தை சேர்ந்தவர்கள். அங்கே ஒரு தன்னாட்சியகம் உருவாகுது, அதில் சக்சஸ் பண்றதுனால இந்தியாவுக்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒருத்தங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ முதலே சொல்லியிருந்தோம், ஸோ தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய எந்த கருத்துக்களையுமே நம்பல, போராட்டங்கள் மூலியமா தான் நம்மளுக்கான விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது கூட நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ மிதவாத தேசியவாதிகள் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சில அரசியல் சீர்திருத்தங்கள் நடைபெறலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. இது மூலியமா நம்மளுக்கான விஷயங்களை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பிலீவ் பண்ணாங்க. ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை. ஸோ மிண்டோ மார்லி அப்படிங்கிறது 1909 வந்துச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அவங்கள நம்புறாங்க எதனால அப்படின்னா அரசியல் சாஸ்திரங்கள திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட சீர்திருத்தங்கள் எதுவுமே நம்மளுக்கான எந்த ஒரு மாற்றத்தையுமே கொடுக்கல. இதனால அவங்க திருப்பியுமே வந்து ஃபெட் அப் பண்றாங்க, நம்ம கேட்கறது நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி தேசிய இயக்கம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ 1909 நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல பிரம்மஞான சபையினுடைய தலைவரும் அயர்லாந்து பெண்மணியான அன்னிபெசன் தான் வந்து நம்மளோட தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையுமே வச்சாங்க. ஸோ முதல்ல 1916 ஏப்ரல்ல இதுக்கு முன்னாடியே திலகர் வந்து அவருடைய தன்னாட்சி இயக்கத்தை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இவங்க 1916 செப்டம்பர்ல தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா அகில இந்தியாவில் தன்னாட்சி வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெச்சிருப்பாங்க. இவருடைய செயல்களுக்கு யாரு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜி எஸ் அருண்டேல், பி பி வாடியா, சி பி ராமசாமி இவங்க எல்லாருமே இந்த தன்னாட்சி வேணும் அப்படிங்கிற கருத்துக்கு ஆதரவா நின்றுருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஆங்கில அரசோட ஓரளவுக்கு விசுவாசத்தை கொண்டிருந்தது. ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கமே பேசிக்ல பிரிட்டிஷர்ஸ கொஞ்சம் நம்பிதான் இருந்தாங்க. எதனால அப்படின்னா அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பேசிக்ல பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஆதரவா தான் இருந்தாங்க. இவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் இவங்களுடைய விஷயங்களை சொல்றதுக்காகவும் நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கக்கூடிய ரெண்டு செய்தித்தாள்களை தொடங்கியிருந்தாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட அன்னிபெசன் தம்பியார், அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப லக்ஸரியா இருக்கிறது தேவையில்லை, நம்மளுக்கு பேசிக்கான நீட் என்ன அப்படின்னா நம்மளுக்கான சுதந்திரம், அது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த முதல்ல எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1910 பத்திரிகை சட்டம். ஸோ பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இவங்களோட சுதேச கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வ விஷயங்களையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷர்ஸ் நம்மளுக்காக போடப்பட்ட சட்டம். ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி போறாங்க. பாண்டிச்சேரியில இருந்து நம்மளுக்கான பத்திரிகைகளை, அதாவது நம்மளோட அவங்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு பாண்டிச்சேரி வழியை அனுப்புறாங்க. ஓகேவா? அந்த பத்திரிகை சட்டத்தின் பிரகாரம் அன்னிபெசன் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. எதனால அப்படின்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை மிஸ்லீட் பண்றீங்க, மிஸ்கைட் பண்றீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தின் மூலமா அதிகபட்சம் பிணை தொகை அவங்களுக்கு செலுத்தப்பட வேண்டியது இருந்துச்சு. ஸோ விடுதலை பெற இந்தியா எப்படி துயிரிட்டது, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு புத்தகங்களையும் வெளிவிடுறாங்க அன்னிபெசன் தம்பியார். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயாட்சி குறித்து, சுயாட்சிக்காக அவங்க வந்து அதாவது மக்கள் என்னென்ன துயரப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் சுயாட்சி வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை அவங்க கொண்டு வராங்க. ஸோ இப்படிதான் வந்து இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பிராமணர் இயக்கம் காங்கிரஸுக்கு சவாலும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.